டாக்டர் வேதநாயகி. தீபாவளி பக்கத்தில் வந்தாச்சு. தீபாவளினாலே நிறைய ஸ்வீட்ஸ், புது ட்ரெஸ் கேட்குது பாருங்கள். பட்டாசு சத்தம் படப்படனே பட்டாசு சத்தம் கேட்குது. ஸோ நிறைய பட்டாசுகள். ஸோ அந்த தீபாவளியை எப்படி நம்ம சேஃபாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன டிப்ஸ். இன்றைக்கி ஏதாவது தீக்காயம் சின்னதாக ஆச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? எப்படி தீபாவளிக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்குகிறோமோ, ஸ்வீட் வாங்குகிறோமோ, அதே மாதிரி நம்ம பட்டாசுகளையும் நேரம் வாங்க ஆரம்பிச்சிருப்போம். வாங்கின பட்டாசுகளை குழந்தைகளுக்கு ரீச் ஆகாத மாதிரி டிஸ்டன்ஸில் வைங்க, அவங்களுக்கு எட்டாத ஒரு தூரத்தில் வைங்க. குழந்தைங்க எப்பவுமே பட்டாசு வெடிக்கும்போது பெரியவங்க அருகில் இருக்கும்போது அவங்க வெடிக்கணும். தனியாக அவங்க வெடிக்கிறது வந்து அலோவ் பண்ணாதீங்க, அது வந்து சேஃப் கிடையாது. பெரியவங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் பட்டாசு வெடிக்கும்போது காட்டன் ட்ரெஸ் போடுங்க, டைட்டாக உள்ள ட்ரெஸ் போட்டுக்கோங்க. லூஸாக உள்ள சில்க் ட்ரெஸ்ஸோ அல்லது ஏதாவது நைலான் ட்ரெஸ்ஸஸோ போடும்போது அது வந்து சீக்கிரம் தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு காட்டன் ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு அலோவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து பட்டாசு வெடிக்கும்போது ஸ்லிப்பர் போட்டிருக்கணும். ஏன்னா காலில் அந்த பட்டாசுகள் உள்ள அந்த தீ துகள்கள் வந்து காலில் பட்டால் கூட அது பர்ன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் அவங்க வந்து பட்டாசு வெடிக்கிற ஏரியாக்குள்ளேயே வரணும். பட்டாசு பற்ற வைக்கிறதுக்கு நீளமாக உள்ள ஊதுபத்தி யூஸ் பண்ணுங்கள். தீக்குச்சியோ அல்லது லைட்டரோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பட்டாசுகள் வெடிக்கிற இடம் வந்து வேறு வாகனங்கள், டூ வீலரோ ஃபோர் வீலர்ஸோ அங்கே பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாரி மேலே உள்ள எலக்ட்ரிக் ஒயர்ஸ் வந்து பக்கத்தில் இருந்தாலும் அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம வெடிக்கும்போது நமக்கு ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த ராக்கெட் விடும்போது கண்டிப்பாக வீடுகளுக்கு பக்கத்தில் அதை வைக்காதீங்க. ஒரு கிரவுண்ட்லேயோ அல்லது ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ராக்கெட் மாதிரி உள்ளதை நீங்கள் வந்து வைக்கணும். எப்போவுமே பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க. இந்த கம்பி மத்தாப்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கொளுத்துனதுக்கப்புறம் கீழே போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஹீட் வந்து பர்ன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே அந்த பட்டாசுகளை, அந்த மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு, அந்த கம்பிகள் எல்லாத்தையும் எரிந்து முடித்த கம்பிகளை வந்து இந்த பக்கெட் உள்ள தண்ணிக்குள்ளே போட்டணும். சில பசங்க குறும்புத்தனமாக கையில் பற்றி வச்சு அந்த வெடியை வந்து தூக்கி வீசுறது, அதெல்லாம் பண்ணவே செய்யாதீங்க. அதெல்லாம் வந்து நிறைய பர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அதேமாதிரி நீங்கள் பட்டாசு பற்ற வைக்கிறீங்க, அது வந்து வெடிக்கலை, பத்திரிச்சு ஆனால் வெடிக்கலை அப்படின்னா உடனே போய் பக்கத்தில் போய் அது ஏன் வெடிக்கலைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டிங்கனாலே போதும். ஏன்னா நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது சில டைம் அது டக்குன்னு வெடித்தாலும் நமக்கு ஃபேஸில் வந்து பர்ன்ஸ் வரலாம். கண்கள் ஏதாவது தீ துகள்கள் பட்டுருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு கண்ணை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கனாலே போதும். சின்ன சின்ன தீக்காயங்கள் பட்டுது அப்படின்னா நீங்கள் உடனே அந்த பைப்பு திறந்து விட்டு அந்த தண்ணியில் உங்களோட அந்த தீக்காயம் பட்ட ஏரியாவை வந்து நல்லா நனைய விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நனைய விட்டுருங்க. டேப் வாட்டர் இது பண்ணால் போதும். நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கோல்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு ஆயின்மெண்ட் பேர் மேலே எழுதியிருக்கேன், அதை வாங்கி நீங்கள் ஒரு ஃபஸ்ட் எய்டாக முன்னாடியே நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அது ப்ளஸ் கொஞ்சம் காட்டன் பேண்டெய்ட் இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் எய்டாக முன்னாடியே வச்சுக்கலாம். உங்கள் உடம்புல அதிகப்படியான தீக்காயங்கள் பட்டுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவமனையை அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன காயங்கள் நீங்கள் வீட்லேயே நான் சொன்ன மாதிரி உள்ள ஆயின்மெண்ட்டை போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் தீக்காயம் பட்ட உடனே அந்த இடத்த வந்து நல்லா நம்ம கழுவிடணும். நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் நல்லா கழுவி எடுத்துடணும். இந்த தீபாவளியை நீங்கள் ஹாப்பியான தீபாவளியாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளியாக கொண்டாடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.